भारत माता की, भारत माता की। यूपी गवर्नर श्रीमती आनंदीबेन पटेल अवर्गले, यहां के लोकप्रिय மாநிலத்தின் பிரபலமான மற்றும் ஆற்றல் மிக்க முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்களே, உபமுக்கியமந்திரி துணை முதல்வர் கேசவ பிரசாத் மௌரியா அவர்களே, மத்திய அமைச்சரவையில் உள்ள எனது சகாக்கள் திரு சஞ்சீவ் பல்யான் அவர்களே, வி கே சிங் அவர்களே, அமைச்சர் திரு தினேஷ் காட்டிக் அவர்களே, திரு உபேந்திர திவாரி அவர்களே, திரு கபில் தேவ் அகர்வால் அவர்களே, பாராளுமன்றத்தில் எனது நண்பர்கள் திரு சத்யபால் சிங் அவர்களே, ராஜேந்திர அகர்வால் அவர்களே, விஜயபால் சிங் தோமர் அவர்களே, ஸ்ரீமதி காந்தா கர்தாம் அவர்களே, எம்எல்ஏ சோமேந்திர தோமர் அவர்களே, சங்கீத் சோம் அவர்களே, ஜிதேந்திர சத்வால் அவர்களே, சத்யபிரகாஷ் அகர்வால் அவர்களே, மீரட் ஜில்லா பரிஷத் தலைவர் கௌரவ் சௌத்ரி அவர்களே, முசாபர் நகர் ஜில்லா பரிஷத் தலைவர் வீர்பால் அவர்களே, மற்ற அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் மீரட் முசாபர் நகர் தொலைதூரத்திலிருந்து வந்துள்ள என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியான 2022 ஆண்டிற்கான வாழ்த்துக்கள். ஆண்டின் தொடக்கத்தில் மீரட் வருவது எனக்கு மிகவும் முக்கியமானது. இந்திய வரலாற்றில் மீரட் என்பது ஒரு நகரம் மட்டுமல்ல, மீரட் நமது கலாச்சாரத்தின் முக்கிய மையம், நமது வலிமையாகவும் இருந்து வருகிறது. ராமாயணம் மற்றும் மகாபாரத காலங்களிலிருந்து ஜெயின் தீர்த்தங்கரர்கள் மற்றும் பஞ்சு பியாரே என்று அழைக்கப்படும் ஐந்து சீக்கியர்களில் ஒருவரான சகோதரர் தரம் சிங் வரை மீரட் நாட்டின் நம்பிக்கைக்கு உற்சாகம் அளித்துள்ளது. சிந்து சமவெளி நாகரீகம் முதல் நாட்டின் முதல் சுதந்திர போராட்டம் வரை இந்தியாவின் திறன் என்ன என்பதை இந்த பகுதி உலகுக்கு காட்டியுள்ளது. 1857 பாபா அவுகத்நாத் கோவிலில் இருந்து விடுதலைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டது. டெல்லி செல்வோம் என்ற அந்த அழைப்பு அடிமைத்தனத்தின் இருண்ட சுரங்கப்பாதையில் நாட்டிற்கு புதிய ஒளியை காட்டியது. புரட்சியின் உத்வேகத்துடன் முன்னோக்கி நகர்ந்தது. நாம் சுதந்திரமடைந்து இன்று நமது சுதந்திரத்தின் அமிர்த விழாவை பெருமையுடன் கொண்டாடுகிறோம். இங்கு வருவதற்கு முன்பு பாபா அவுகத்நாத் கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்னுடைய அதிர்ஷ்டம் என்றே சொல்லுவேன்.
சுதந்திர போராட்ட அருங்காட்சியகத்தில் உள்ள அமர் ஜவான் ஜோதிக்கும் நான் சென்றேன். उस अनुभूति को महसूस किया जो देश की आजादी அப்போது நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களை பற்றிய சிந்தனைகள் என் உள்ளத்தில் எழுந்தது. சகோதர சகோதரிகளே, மீரட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் சுதந்திர இந்தியாவிற்கு புதிய திசையை வழங்குவதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்துள்ளன. தேசத்தின் பாதுகாப்பிற்காக எல்லையில் உயிர் தியாகமாகட்டும், விளையாட்டு மைதானத்தில் தேசத்திற்கு பெருமை சேர்ப்பதாக இருக்கட்டும், இந்த மீரட் எப்போதும் தேசபக்தியின் சுடரை எல்லா இடத்திலும் எரிய வைத்திருக்கிறது. சௌத்ரி சரண் சிங் அவர்களின் வடிவில் ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமையையும் நாட்டிற்கு இந்த பகுதி வழங்கியுள்ளது. இந்த உத்வேகமான இடத்தை நான் வாழ்த்துகிறேன். மீரட்டையும் இந்த பிராந்திய மக்களையும் நான் வாழ்த்துகிறேன். சகோதர சகோதரிகளே, நாட்டின் மற்றொரு மாமனிதரான மேஜர் தியான்சந்த் அவர்களின் பிறப்பிடமாகவும் மீரட் இருக்கிறது. சில மாதங்களுக்கு முன் நாட்டின் மிகப்பெரிய விளையாட்டு விருதிற்கு தாதா தியான்சந்த் அவர்களின் பெயரை மத்திய அரசு சூட்டியது. இன்று மீரட்டின் விளையாட்டு பல்கலைக்கழகம் மேஜர் தியான்சந்த் அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. இந்த பல்கலைக்கழகத்திற்கு மேஜர் தியான்சந்த் அவர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளதால் அவரது திறமை நமக்கு ஊக்கமளிப்பது மட்டுமல்லாமல் அவர் பெயரில் ஒரு செய்தியும் உள்ளது. அவரது பெயரில் உள்ள வார்த்தை தியான். தியான் என்றால் கவனம் செலுத்துதல். கவனம் செலுத்தும் செயலை செய்யாமல் வெற்றி இல்லை. எனவே தியான்சந்தின் பெயரை கொண்ட பல்கலைக்கழகத்தில் முழு கவனத்துடன் பணிபுரியும் இளைஞர்கள் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பார்கள் என்று நம்புகிறேன். யூபியின் முதல் விளையாட்டு பல்கலைக்கழகம் இன்று இங்கு அமைந்ததற்காக உத்தரப்பிரதேச இளைஞர்களை நான் வாழ்த்துகிறேன். ரூபாய் 700 கோடி செலவில் கட்டப்படும் இந்த நவீன பல்கலைக்கழகம் உலகின் சிறந்த விளையாட்டு பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக திகழும். இங்கு இளைஞர்கள் விளையாட்டு தொடர்பான சர்வதேச வசதிகளை பெறுவதோடு மட்டுமல்லாமல் விளையாட்டை ஒரு தொழிலாக ஏற்றுக்கொள்வதற்கு தேவையான திறன்களையும் உருவாக்குவார்கள். ஒவ்வொரு ஆண்டும் 1000-க்கும் மேற்பட்ட மகன்கள் மற்றும் மகள்கள் சிறந்த வீரர்களாக இங்கிருந்து வெளிப்படுவார்கள். அதாவது புரட்சியாளர்களின் நகரம், விளையாட்டு வீரர்களின் நகரம் என்ற அடையாளத்தை பெறும். நண்பர்களே,
முந்தைய அரசாங்கங்களில் யூபி மே ஜப் பஹலோ கி சர்காரே தி தப் யூபி மே குற்றவாளிகள் தங்கள் விளையாட்டை யூபியில் விளையாடினார்கள். மாஃபியா அவர்களின் விளையாட்டை விளையாடியது. முன்பு சட்டவிரோதமாக உடைமைகளை கைப்பற்றும் போட்டிகள் இருந்தன. மகள்களை பற்றி அநாகரிகமாக கருத்து தெரிவித்தவர்கள் சுதந்திரமாக சுற்றி திரிந்தனர். மீரட் மற்றும் அதன் அருகில் உள்ள பகுதிகளில் உள்ள எமது மக்களின் வீடுகள் எரிக்கப்பட்டும் விளையாட்டில் முந்தைய அரசாங்கம் மும்முரமாக ஈடுபட்டதையும் ஒருபோதும் மறக்க முடியாது. முந்தைய அரசுகளின் விளையாட்டின் விளைவு மக்கள் தங்கள் மூதாதையர் வீட்டை விட்டு புலம்பெயர்ந்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். இப்போது யோகியின் அரசாங்கம் வந்துள்ளது. முன்பு விளையாடிய விளையாட்டுகள் இப்போது இல்லை. இப்போது யோகிஜியின் அரசாங்கம் அத்தகைய குற்றவாளிகளுடன் ஜெயில் ஜெயில் விளையாட்டு விளையாடுகிறது. ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இதே மீரட்டைச் சேர்ந்த மகள்கள் அந்தி சாய்ந்த பிறகு வீட்டை விட்டு வெளியே வரவே பயந்தனர். இன்று மீரட்டின் மகள்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து முழு நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளனர். யாம் மீரட் கே சோத்திகஞ்ச் பஜார் மே இங்கு மீரட்டின் சோதிகஞ்ச் சந்தையில் வாகனங்களின் மோசடியாக விற்கின்ற ஆட்டமும் முடிவுக்கு வருகிறது. இப்போது யூபியில் உண்மையான விளையாட்டுகள் ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றன. யூபியின் இளைஞர்கள் விளையாட்டு உலகில் மூழ்கும் வாய்ப்பை பெறுகிறார்கள். நண்பர்களே, நம்மிடையே ஒரு பழமொழி உண்டு. மகாஜனோ ஏன கதாஹ சபந்தாஹ, அதாவது மகத்தான மனிதர்கள், மகான் ஜன், மகத்தான ஆளுமைகள் நடக்கும் பாதை அதுதான் நமது பாதை. ஆனால் இப்போது இந்தியா மாறிவிட்டது. இப்போது நாம் 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோம். மேலும் இந்த 21ஆம் நூற்றாண்டின் புதிய இந்தியாவில் மிக பெரிய பொறுப்பு நமது இளைஞர்களிடம் உள்ளது. எனவே மந்திரம் இப்போது மாறிவிட்டது. 21ஆம் நூற்றாண்டின் மந்திரம் யுவா ஜனோ, யுவா ஜனோ
जिस मार्ग पर युवा चल रहे वही मार्ग देश का मार्ग है। அதாவது இளைஞர்கள் நடக்க வேண்டிய பாதைதான் நாட்டின் பாதை. இளமையின் பாதங்கள் இலக்கை நோக்கி நடக்கும்போது வெற்றி தானாக கால்களை முத்தமிட ஆரம்பிக்கிறது. இளைஞர்கள் புதிய இந்தியாவின் வாழ்க்கை சக்கர அச்சு போன்றவர்கள், நாட்டின் வளர்ச்சிக்கு ஆதாரமானவர்கள். இளைஞர்கள் புதிய இந்தியாவின் தலைவர்கள். இன்றைய நமது இளைஞர்கள் தொன்மையின் பாரம்பரியத்தை கொண்டுள்ளனர், நவீனத்துவ உணர்வையும் கொண்டுள்ளனர். அதனால்தான் இளைஞர்கள் எங்கே செல்கிறார்களோ அங்கே இந்தியாவும் ஓடும். இந்தியா எங்கே ஓடுகிறதோ அங்கே உலகமே ஓடப்போகிறது. இன்று அறிவியல் முதல் இலக்கியம் வரை, ஸ்டார்ட் அப்புகள் முதல் ஸ்போர்ட்ஸ் வரை என எல்லா இடங்களிலும் இந்திய இளைஞர்கள் உள்ளனர். சகோதர சகோதரிகளே, स्टार्टअप से लेकर स्पोर्ट्स तक हर तरफ भारत के युवा ही छाए हुए हैं। भाई और बहनों, खेल की दुनिया में आने वाले हमारे युवा விளையாட்டு உலகிற்கு வருகின்ற நமது இளைஞர்கள் முன்னதாகவே திறமைசாலிகள். அவர்களின் உழைப்பு முன்பும் குறைவாக இருந்ததில்லை. நம் நாட்டில் விளையாட்டு கலாச்சாரம் மிகவும் செழுமையாக இருந்து வருகிறது. நமது கிராமங்களில் ஒவ்வொரு திருவிழாவிலும் விளையாட்டு முக்கிய பங்கு வகிக்கிறது. மீரட்டில் நடைபெறுகின்ற மல்யுத்த போட்டிகளையும் और उसमें जो घी के पीपे அதில் நெய் கலசங்களையும் லட்டுகளையும் வெல்லும் பரிசையும் ருசிக்க उस स्वाद के लिए किसका मन களத்தில் இறங்க யாருக்குத்தான் மனம் இருக்காது. ஆனால் முந்தைய அரசாங்கங்களின் கொள்கைகளால் விளையாட்டையும் வீரர்களையும் பார்க்கும் அணுகுமுறை மிகவும் வித்தியாசமாக இருந்தது என்பதும் உண்மை. முன்பு நகரங்களில் ஒரு இளைஞர் தன்னை ஒரு விளையாட்டு வீரர் என்று அடையாளம் காட்டிக்கொண்டால், நான் அந்த விளையாட்டை விளையாடுகிறேன், நான் அந்த விளையாட்டில் முன்னேறினேன் என்று சொன்னால், அப்போது எதிரில் இருப்பவர்கள் என்ன கேட்பார்கள் தெரியுமா? எதிரில் இருப்பவர் கேட்பார், ஏய் தம்பி, நீ விளையாட்டு வீரனா? பரவாயில்லை, ஆனால் நீ என்ன வேலை செய்கிறாய்? அதாவது விளையாட்டுக்கு மரியாதை இல்லை. கிராமத்தில் யாராவது தன்னை விளையாட்டு வீரர் என்று அழைத்தால், இராணுவத்திலோ அல்லது காவல்துறையிலோ வேலையில் சேருவதற்காக விளையாடுகிறான் என்று மக்கள் கூறுவார்கள். அதாவது விளையாட்டை பற்றிய சிந்தனை மற்றும் புரிதலின் நோக்கம் மிகவும் குறைவாகவே இருந்தது. முந்தைய அரசுகள் இளைஞர்களின் இந்த திறனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. விளையாட்டை பற்றிய அந்த சிந்தனையை மாற்றி விளையாட்டை சமூகத்திலிருந்து வெளியே கொண்டு செல்வது மிகவும் முக்கியம். இது அரசுகளின் பொறுப்பாகும். ஆனால் அதற்கு நேர்மாறாக ஜாதாதார் கேலோ கே பிரதி தேஷ் மே
நாட்டில் பெரும்பாலான விளையாட்டுகள் மீதான அலட்சியம் வளர்ந்தது. மேஜர் தியான்சந்த் அவர்களை போன்ற திறமைசாலிகள் அடிமைப்பட்டு கிடந்த காலத்திலும் கூட நாட்டிற்கு பெருமை சேர்த்தனர். ஆனால் அந்த விளையாட்டில் கூட பதக்கத்திற்காக பல தசாப்தங்களாக காத்திருக்க வேண்டியிருந்தது. உலக ஹாக்கி இயற்கையான தரையிலிருந்து செயற்கை இழை மைதானத்திற்கு மாறியது. ஆனால் நம் நாடு இங்கேயே இருந்தது. நாம் கண் விழித்த போது வெகு நேரம் ஆகிவிட்டது. பயிற்சி முதல் அணி தேர்வு வரை மேலிருந்து நாம் வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உறவு முறைகளை தேர்ந்தெடுத்தல், ஒரு சமூகத்திற்கு முக்கியத்துவம் தருதல், ஊழல், பாரபட்சம் காட்டுதல், இவை விளையாட்டுகளின் ஒவ்வொரு படியிலும் காணப்பட்டது. வெளிப்படைத்தன்மையின் தடயமே இல்லை. நண்பர்களே, ஹாக்கி இதற்கு ஒரு உதாரணம். இதுவே ஒவ்வொரு விளையாட்டின் கதை. மாறிவரும் தொழில்நுட்பம், மாறிவரும் தேவை, மாறிவரும் திறன் ஆகியவற்றுக்கு நாட்டில் முந்தைய அரசாங்கங்களால் சிறந்த சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்க முடியவில்லை. நண்பர்களே, நாட்டின் இளைஞர்களிடம் இருந்த எல்லையற்ற திறமை அரசின் அலட்சியத்தால் கட்டுப்பாடுகளில் சிக்கியது. 2014 பிறகு விளையாட்டை இத்தகைய பிடியில் இருந்து வெளியேற்ற ஒவ்வொரு நிலையிலும் சீர்திருத்தம் செய்தோம். வீரர்களின் திறனை அதிகரிக்க நமது அரசு தனது வீரர்களுக்கு 4 ஆயுதங்களை வழங்கியது. வீரர்களுக்கு வளங்கள் தேவை, வீரர்களுக்கு நவீன பயிற்சி வசதிகள் தேவை, வீரர்களுக்கு சர்வதேச வெளிப்பாடு தேவை, வீரர்கள் தேர்வில் வெளிப்படைத்தன்மை தேவை. கடந்த சில ஆண்டுகளில் இந்த 4 ஆயுதங்களை பெறுவதற்கு இந்திய வீரர்களுக்கு எங்கள் அரசாங்கம் முன்னுரிமை அளித்தது. இளைஞர்களின் உடற்தகுதி மற்றும் இளைஞர்களின் வேலை வாய்ப்பு, சுய தொழில், அவர்களின் வாழ்க்கை ஆகியவற்றுடன் விளையாட்டை இணைத்துள்ளோம். ஒலிம்பிக் போடியத்தை அடையும் திட்டம், ஆங்கிலத்தில் டாப்ஸ், டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம், அத்தகைய முயற்சிகளில் ஒன்றாகும். இன்று நாட்டின் தலைசிறந்த வீரர்களுக்கு அவர்களின் உணவு, பானங்கள், உடற்தகுதி, பயிற்சி என 100,000 கோடி ரூபாய்களை அரசு வழங்கி வருகிறது. இன்று கேலோ இந்தியா பிரச்சாரத்தின் மூலம் நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் திறமையானவர்கள் மிக இளம் வயதிலேயே அடையாளம் காணப்படுகிறார்கள். அத்தகைய வீரர்களை சர்வதேச அளவிலான விளையாட்டு வீரர்களாக உருவாக்க அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த முயற்சியால் இந்திய வீரர்கள் இன்றைக்கு சர்வதேச களத்தில் இறங்கும் போது அவரது ஆட்டத்தை உலகமே பாராட்டுகிறது. கடந்த ஆண்டு ஒலிம்பிக்கில் அதனை பார்த்தோம், பாரா ஒலிம்பிக்கில் அதனை பார்த்தோம். கடந்த ஒலிம்பிக்கில் இதுவரை நடக்காததை எனது நாட்டின் துணிச்சலான வீரர்களும் வீராங்கனைகளும் செய்துள்ளனர். நாடு முழுவதும் பதக்கங்கள் குவிந்த வண்ணம் இருந்தது. நாடு ஒரே குரலில் விளையாட்டுத் துறையில் இந்தியா எழுச்சி உருவெடுத்துள்ளது என மக்கள் கூறினர். சகோதர சகோதரிகளே, உத்தரப்பிரதேசம்,
உத்தராகண்ட் மாநிலங்களின் பல சிறிய கிராமங்கள் சிறு நகரங்களில் இருந்து சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த மகன்கள் மற்றும் மகள்கள் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துவதை இன்று நாம் காண்கிறோம். हमारी बेटे बेटियां आगे आ रही हैं जिनमें पहले வளங்கள் நிறைந்த குடும்பங்களின் இளைஞர்கள் மட்டுமே பங்கேற்க முடியும் என்ற விளையாட்டுகளில் கூட எங்கள் மகன்கள் மற்றும் மகள்களும் முன்னேறி வருகிறார்கள். இந்த பகுதியைச் சேர்ந்த பல வீரர்கள் ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக்ஸ் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளனர். ஒவ்வொரு கிராமத்திலும் அரசாங்கம் கட்டமைக்கும் நவீன விளையாட்டு உள்கட்டமைப்பின் விளைவு இது. முன்பு பெரிய நகரங்களில் மட்டுமே சிறந்த மைதானங்கள் இருந்தன. இன்று இந்த வசதிகள் கிராமத்திற்கு அருகில் உள்ள வீரர்களுக்கும் வழங்கப்படுகின்றன. நண்பர்களே, ஒரு புதிய பணி கலாச்சாரத்தை வளர்க்க முயற்சிக்கும் போதெல்லாம் இதற்கு மூன்று விஷயங்கள் அவசியம். தோழமை, சிந்தனை மற்றும் வளங்கள். விளையாட்டுகளுடனான எங்கள் தொடர்பு பல நூற்றாண்டுகள் பழமையானது. ஆனால் விளையாட்டு கலாச்சாரத்தை உருவாக்க நமது பழைய விளையாட்டு தொடர்பு மட்டும் பலிக்காது. இதற்கு புதிய அணுகுமுறையும் தேவை. நாட்டில் விளையாட்டுக்கு நமது இளைஞர்கள் விளையாட்டில் நம்பிக்கை வைத்து விளையாட்டை தங்கள் தொழிலாக கொள்ள ஊக்கப்படுத்தப்பட வேண்டியது அவசியம். இது எனது நம்பிக்கை, இது எனது கனவும் கூட. நமது இளைஞர்கள் மற்ற தொழில்களைப் போலவே விளையாட்டையும் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். யார் விளையாட்டில் இறங்கினாலும் அவர் உலகின் நம்பர் ஒன்னாக வர வேண்டும் என்பது தேவையில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விளையாட்டு மேலாண்மை முதல் விளையாட்டு பற்றி எழுதுதல் வரை விளையாட்டு உளவியல் வரை நாட்டில் விளையாட்டு சூழல் அமைப்பு தயாராக வேண்டும். விளையாட்டு செய்தி தொடர்பான பல சாத்தியங்கள் இங்கே உள்ளன. இளைஞர்கள் விளையாட்டை நோக்கி செல்வதே சரியான முடிவு என்ற நம்பிக்கை படிப்படியாக சமூகத்தில் எழுகிறது. அத்தகைய சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்க வளங்கள் தேவை. தேவையான வளங்கள், தேவையான உள்கட்டமைப்புகளை நாம் உருவாக்கும் போது விளையாட்டு கலாச்சாரம் வலுப்பெறத் தொடங்குகிறது. விளையாட்டுக்கு தேவையான வளங்கள் இருந்தால் நாட்டில் விளையாட்டு கலாச்சாரமும் வடிவம் பெற்று விரிவடையும். அதனால்தான் இது போன்ற விளையாட்டு பல்கலைக்கழகங்கள் இன்று மிகவும் முக்கியமானவை. இந்த விளையாட்டு பல்கலைக்கழகங்கள் விளையாட்டு கலாச்சாரம் செழிக்க நர்சரிகளாக செயல்படுகின்றன. அதனால்தான் சுதந்திரம் அடைந்து 7 தசாப்தங்களுக்கு பிறகு 2018 எங்கள் அரசாங்கம் மணிப்பூரில் முதல் தேசிய விளையாட்டு பல்கலைக்கழகத்தை நிறுவியது. கடந்த 7 ஆண்டுகளில் விளையாட்டு கல்வி மற்றும் திறன் தொடர்பான பல நிறுவனங்கள் நாடு முழுவதும் நவீனமயமாக்கப்பட்டுள்ளன. இப்போது மேஜர் தியான்சந்த் விளையாட்டு பல்கலைக்கழகம் மூலம் நாடு மற்றொரு சிறந்த விளையாட்டு உயர்கல்வி நிறுவனத்தை பெற்றுள்ளது. நண்பர்களே, விளையாட்டு உலகம் தொடர்பான இன்னும் ஒன்றையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் இது மீரட் மக்களுக்கு நன்றாகவே தெரியும். விளையாட்டு சேவைகள் மற்றும் பொருட்களுக்கான உலகளாவிய சந்தை பல மில்லியன் கோடிகள் மதிப்புடையது.
மீரட்டில் இருந்தே 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு விளையாட்டுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மீரட் உள்ளூர் மக்களுக்காக குரல் கொடுப்பது மட்டுமல்லாமல் உள்ளூர் மக்களையும் உலக சந்தைக்கு அழைத்து செல்கிறது. இது போன்ற பல விளையாட்டு பொருள் உற்பத்தியாளர்களின் குழுக்கள் இன்று நாடு முழுவதும் உருவாக்கப்பட்டு வருகின்றன. விளையாட்டு பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் தயாரிப்பிலும் நாடு தன்னிறைவு அடைய வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள புதிய தேசிய கல்விக் கொள்கையில் விளையாட்டுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு இப்போது அறிவியல், வணிகம், கணிதம், புவியியல் அல்லது பிற ஆய்வுகள் போன்ற அதே பிரிவில் வைக்கப்பட்டுள்ளது. முன்பு விளையாட்டு என்பது கூடுதல் செயலாக கருதப்பட்டது. ஆனால் இப்போது பள்ளியில் விளையாட்டு பாடமாக இருக்கும். மற்ற பாடங்களைப் போலவே இதற்கும் முக்கியத்துவம் இருக்கும். நண்பர்களே, யூபியின் இளைஞர்களிடம் எவ்வளவோ திறமைகள் இருக்கின்றன. நமது யூபியின் இளைஞர்களின் திறமைக்கு முன்னால் வானமே சிறிதாகிவிடும். எனவே யூபியில் உள்ள இரட்டை இயந்திர அரசு பல பல்கலைக்கழகங்களை அமைக்கிறது. கோரக்பூரில் உள்ள மகாயோகி குரு கோரக்நாத் ஆயுஷ் பல்கலைக்கழகம், பிரயாக்ராஜில் உள்ள டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சட்ட பல்கலைக்கழகம், லக்னோவில் உள்ள தடயவியல் அறிவியல் நிறுவனம், அலிகாரில் உள்ள ராஜா மகேந்திர பிரதாப் சிங் மாநில பல்கலைக்கழகம், சஹரான்பூரில் உள்ள மா ஷகும்பரி பல்கலைக்கழகம் மற்றும் மீரட்டில் உள்ள மேஜர் தியான்சந்த் விளையாட்டு பல்கலைக்கழகம். எங்கள் பணி தெளிவாக உள்ளது. நமது இளைஞர்கள் ரோல் மாடலாக மாறுவது மட்டுமல்லாமல் அவர்களின் முன்மாதிரிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, அரசாங்கங்களின் பங்கு ஒரு பாதுகாவலரின் பங்கு போன்றது. திறமை இருந்தால் பதவி உயர்வு கொடுங்கள். தவறு செய்யும் போது சிறுவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று சொல்லி தள்ளி போடாதீர்கள். இன்று யோகி அவர்களின் அரசாங்கம் இளைஞர்களை நியமனம் செய்வதில் சாதனை படைத்து வருகிறது. ஐடிஐயில் பயிற்சி பெற்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு பெரிய நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேசிய பயிற்சி திட்டமாக இருந்தாலும் சரி, பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனாவாக இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கான இளைஞர்கள் பலன் பெற்றுள்ளனர். அடல்ஜியின் பிறந்த நாளை ஒட்டி யூபி அரசு மாணவர்களுக்கு டேப்லெட் மற்றும் ஸ்மார்ட் போன் வழங்கும் பிரச்சாரத்தையும் தொடங்கியுள்ளது. நண்பர்களே, மத்திய அரசின் மற்றொரு திட்டத்தை பற்றியும் யூபியின் இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த திட்டம் உரிமை திட்டம். இத்திட்டத்தின் கீழ் கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு அவர்களின் சொத்துரிமை தொடர்பான ஆவணங்களை மத்திய அரசு வழங்கி வருகிறது. வீட்டின் ஆவணங்கள் வந்தவுடன் கிராம இளைஞர்கள்
தங்கள் தொழிலை தொடங்க வங்கிகளின் உதவியை எளிதாக பெற முடியும். இது வீட்டு ஆவணங்கள் ஏழை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவினரையும் தங்கள் வீட்டை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளது பற்றிய கவலையிலிருந்து விடுவிக்கும். யோகி அவர்களின் அரசு இந்த சுவாமித்வா திட்டத்தை மிக வேகமாக முன்னெடுத்து செல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். யூபியின் 75 மாவட்டங்களில் 23 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. தேர்தலுக்கு பிறகு யோகிஜியின் அரசாங்கம் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தும். சகோதர சகோதரிகளே, இப்பகுதி இளைஞர்களில் பெரும்பாலானோர் கிராமப்புறங்களில் வசிக்கின்றனர். கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் எங்கள் அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. நேற்றுதான் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி மூலம் யூபியின் லட்சக்கணக்கான விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது. இதன் பெரும் பலன் இப்பகுதி சிறு விவசாயிகளுக்கும் கிடைத்திருக்கிறது. முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் தவணை முறையில் கரும்பு விலை மதிப்பை ஏற்றி உங்களை ஏங்க வைத்தனர். யோகி அவர்களின் ஆட்சியில் கரும்பு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட தொகை கடந்த 2 அரசுகளின் போது விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை. முந்தைய அரசுகளில் சர்க்கரை ஆலைகள் பைசா விலைக்கு விற்கப்பட்டன. என்னை விட இது உங்களுக்கு அதிகமாக தெரியும். என்ன, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சர்க்கரை ஆலைகள் விற்கப்படுகிறதா இல்லையா? ஊழல் நடந்ததா இல்லையா? யோகிஜியின் அரசாங்கத்தில் ஆலைகள் மூடப்படவில்லை, இங்கே அவை விரிவடைகின்றன, புதிய ஆலைகள் திறக்கப்படுகின்றன. இப்போது யூபியும் கரும்பிலிருந்து தயாரிக்கப்படும் எத்தனால் தயாரிப்பில் வேகமாக முன்னேறி வருகிறது. கடந்த 4.5 ஆண்டுகளில் யூபியில் இருந்து சுமார் 12,000 கோடிக்கு எத்தனால் வாங்கப்பட்டுள்ளது. விவசாய உள்கட்டமைப்பு மற்றும் உணவு பண பதப்படுத்துதல் போன்ற தொழில்களையும் அரசாங்கம் வேகமாக விரிவுபடுத்துகிறது. இன்று 1,00,000 கோடி ரூபாய் கிராமப்புற உள்கட்டமைப்பு சேமிப்பு ஏற்பாடுகள் குளிர்பதன கிடங்குகள் என செலவிடப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, இளைஞர்களின் ஆற்றலுடன் இந்த துறையின் திறனை அதிகரிக்க இரட்டை இயந்திர அரசு செயல்பட்டு வருகிறது. மீரட்டின் ரேவடி கஜாக் எனப்படும் எள் கடலை மிட்டாய், கைத்தறி, பித்தளையால் செய்யப்படும் பேண்ட் வாத்திய கருவிகள், நகைகள் போன்ற தொழில்கள் இந்த இடத்தின் பெருமை. மீரட் முசாஃபர் நகரில் சிறு மற்றும் சிறு தொழில்களை விரிவுபடுத்தவும் பெரிய தொழிற்சாலைகளுக்கு வலுவான அடித்தளத்தை ஏற்படுத்தவும் விவசாய பொருட்கள் மற்றும் விளை பொருட்களுக்கு புதிய சந்தைகளை வழங்கவும் இன்று பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே இந்த பகுதியை நாட்டின் மிக நவீன மற்றும் மிகவும் இணைக்கப்பட்ட பிராந்தியமாக மாற்றுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. டெல்லி மீரட் விரைவு சாலையின் காரணமாக டெல்லி இப்போது 1 மணி நேரத்தில் சென்றடைய முடியும்.
கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட கங்கா விரைவுச்சாலையின் பணியும் மீரட்டிலிருந்தே தொடங்கும். யூபியின் மற்ற நகரங்களுடன் மீரட்டின் இந்த இணைப்பு உறவுகளை உருவாக்குவதற்கும் கையாள்வதை எளிதாக்குவதற்கும் உதவும். நாட்டின் முதல் பிராந்திய விரைவு ரயில் போக்குவரத்து அமைப்பு மீரட்டை தலைநகருடன் இணைக்கிறது. மெட்ரோ மற்றும் அதிவேக ராபிட் ரயில் இணைந்து இயங்குகின்ற நாட்டின் முதல் நகரமாக மீரட் இருக்கும். முந்தைய அரசின் அறிவிப்பாக மட்டுமே இருந்த மீரட்டின் தகவல் தொழில்நுட்ப பூங்காவும் திறக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, இரட்டை பலன், இரட்டிப்பு வேகம், இரட்டை இயந்திரம் என்ற அரசின் அடையாளம் இதுதான். இந்த அடையாளம் இன்னும் பலப்படுத்தப்பட வேண்டும். எனது மேற்கு உத்தரப்பிரதேச மக்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த பக்கம் உங்கள் கைகளை நீட்டினால், லக்னோவில் யோகி அவர்கள் அந்த பக்கம் நீங்கள் உங்கள் கைகளை நீட்டினால் வளர்ச்சியின் வேகத்தை விரைவுபடுத்த உங்களுக்காக நான் டெல்லியில் இந்த பக்கம். विकास की गति को और बढ़ाना है। புத்தாண்டில் புத்துணர்ச்சியுடன் முன்னேறுவோம். எனது இளைஞர் நண்பர்களே, இன்று இந்தியா முழுவதும் மீரட்டின் பலம், மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் பலம், இளைஞர்களின் பலம் ஆகியவற்றை பார்க்கிறது. இந்த சக்தியே நாட்டின் பலம். இந்த வலிமையை மீண்டும் ஒருமுறை புதிய நம்பிக்கையுடன் ஊக்குவிக்கும் வகையில் மேஜர் தியான்சந்த் விளையாட்டு பல்கலைக்கழகம் அமைந்ததற்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.